எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டெமோகிராபிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இன் தமிழ்நாடு என்று போட்டால் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 6% ஒஃபிஷியல் பர்சன்டேஜ். தூத்துக்குடி திருநெல்வேலியில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறதை போல நமக்கு ஒரு இமேஜ் இருந்தாலும் 10% 15% தான், நாகர்கோவில் தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கச்ச தமிழ்நாடு முழுவதுமாக பார்க்கும் பொழுது 6% கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்களை சேர்ந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டானோ இல்லையோ, பெயர் கிறிஸ்தவன் 6%, இதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் 4% என்றே வைத்துக் கொள்வோம். ரட்சிக்கப்பட்டவங்க 4% வைத்துக் கொள்வோம். இல்ல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா பெருசா அவங்க வெளியில அதை பத்தி சொல்லல, எப்படியா வச்சுப்போம், பேச்சுக்கு ஒரு 4% வச்சுப்போம். இத்தனை ஆண்டுகளாக பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்து தமிழ்நாட்டுடைய கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை 6%. நான் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பேசல, தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன், பெருசா மாறல. ஏன்னா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறோம், குண்டு செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கோம். ஏற்கனவே சுவிசேஷம் 10 தடவை கேட்டு ரட்சிக்கப்படாதவனுக்கு 11வது விதத்தில் எப்படி சொல்லலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 95% நம்முடைய பொருட்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டதை கேட்டவனுக்கு திரும்பவும் ரட்சிப்பை பத்தி சொல்றதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 4% கிறிஸ்தவர்கள் என்றால் 100 பேருக்கு 4 பேர், 100 பேருக்கு அப்ப 50 பேருக்கு 2 பேர், 25 பேருக்கு 1 பேர். தங்களுடைய வாழ்நாளிலே 25 பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டா தமிழ்நாடு சந்திக்கப்பட்டுரும். ஆமேன் சொல்லுவோம், ஆனா பப்பு வேகாது. ஏன்னா நாம் வெறும் வாயில், இதான் நம்ம பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் 50 பேரு இங்க சொல்லி கொடுக்கக்கூடிய காரியத்தை வைத்து வாழ்க்கையில கனி கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்தான்னா பெரிய விஷயம். இதுதான் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ ஒரு கிறிஸ்தவன் 25 பேருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன்னை ஒரு வருஷத்துல 25 பேரை கொண்டு வர சொல்லல, உன் வாழ்நாள்ல 25 வயசுக்குள்ளதான் 3/4 பேர் இருப்போம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டம் உனக்கு 50 வயசு ஆகிறதுக்குள்ள 25 பேரை நீ ஒருத்தன் கொண்டு வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த வேலையை செஞ்சுட்டா தமிழ்நாட்டு காசே செலவு இல்லாம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட முடியும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், காசு செலவு பண்ணி குதிரையை ஓட்டுவோம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஏற்கனவே உணர்வாட்டி செகண்ட் டைம் ஆல்டர் கால கொடுத்துட்டு இருப்போம். இதுதான் நம்முடைய பிரச்சனை. பிராக்டிக்கலா பேசுறேன். பில்லி கிரஹாம் சொல்லுகிறார், அவருடைய கூட்டங்களிலே பெருசா கூட்டம் வரும். அவருடைய மீட்டிங்ல ஆல்டர் கால் அவர் கடைசியா ஜஸ்ட் ஆஸ் ஐ அம் என்று அவர் பாட ஆரம்பித்தார் என்றால் அநேக கூட்டம் வரும். அந்த பில்லி கிராம் இவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷன் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களிலே 2% மக்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். பில்லி கிராம் கேள்விப்பட்டிருக்கியா, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன, எங்கள் கூட்டங்களிலே 2% மக்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்களாம். அப்படி என்றால் 100 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணா 2 பேர் தான் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க உண்மையான ஊழியம் கரெக்டான எண்ணிக்கை சொல்கிறாங்க. நம்ம ஊரில் நிறைய அட்டூழியம் பண்ணுறவங்க இருக்கிறதுனால 100 பேர் வந்தால் 300 பேர் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லுவோம். நீயும் நானும் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். மற்றவன ஈஸியாக குற்றம் சாட்டுறது ஈஸி, நீயும் நானும் தான் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அப்படி என்று சொல்லும் பொழுது பில்லி கிராம் சொல்லுகிறார், நீ 100 பேருக்கு ஊழியம் செய்தால் 2 பேர் ரட்சிக்கப்படுகிறார். அப்படி என்றால் ஏற்கனவே சுவிசேஷத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கக்கூடியவன்
நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஏசாமியை ஏற்றுக்கொள்றான். அவனுக்கு ஏற்கனவே காஸ்பல குறிச்ச ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு. 2% ரட்சிக்கப்படுகிறார்கள். மிஷினரி பணித்தளத்தில் இது வரைக்கும் ரட்சிப்பை பத்தி கேள்வியே படாத ஒரு இடத்துல நீங்கள் ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், புறப்பட்டு போய் பூமி எங்கும் சீசராக்குங்கள். அப்பொழுது மிஷினரி பணித்தளத்தில் போய் நீங்க அவங்க எடுக்கக்கூடிய எஃபர்ட் எடுத்து சொன்னீங்க என்றால், ஒரு தடவை அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ஒரு மீட்டிங்ல சொன்ன காரியம், நாங்கள் 1,000,000 பேருக்கு ஒரு வருஷம் சுவிசேஷத்தை சொன்னா 10,000 பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்குறோம். எத்தனை பர்சன்டேஜ்? 1%. அப்ப எனக்கு புரியுது என்ன, ஏற்கனவே கொஞ்சம் சுவிசேஷம் தெரிந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணா 2% ரட்சிக்கப்படுறான். அறிவிக்கவே படாத இடத்துல நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது 1% மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதுதான் ரியாலிட்டி. நான் 2000 ஊழியத்துக்கு வந்தேன், 2018 வாரம் வெவ்வேறு சிட்டியில் இருக்கிறேன், வெவ்வேறு சபைகளில் இருக்கிறேன், வெவ்வேறு டினாமினேஷனில் இருக்கிறேன். கடந்த 10 நம்முடைய சபைகளிலே புது ஆத்துமாக்கள் வருவது ரொம்பவும் குறைந்து விட்டது. உன் சர்ச்சில் போயிட்டு தைரியமாக ஒரு நாள் கேளு, எத்தனை பேர் நம்ம சபை மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் வேறு மதத்திலிருந்து இயேசுவை ரட்சிக்கப்பட்டிருக்க வந்து நம்ம சர்ச்சுக்குள்ள வந்திருக்காங்க. தைரியமா கேளு, 4-5 கைக்கு மேல தூக்காது. முக்காவாசி இங்கிருந்து அங்க குதிக்கிறது, அங்கிருந்து இங்க குதிக்கிறது. எண்ணிக்கை நிறைய இருக்கிறதுனால நம்ம தேசத்துல எல்லாம் நல்லா ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில பார்த்தா வெளியில இருந்து மீன் உள்ள வரல, மீன் தொட்டியில இருந்து இன்னொரு தொட்டிக்கு போயிட்டு இருக்குது. அப்போ என் வாழ்நாளிலே நான் 25 பேரை ஆண்டவருக்குள் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு சந்திக்கப்பட்டிருக்கும். ஆனால் நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சபைகளிலே இவ சுவிசேஷ ஊழியத்திற்கு பெரிசாக காரியங்கள் சொல்லித்தரப்படுவதில்லை. ஆனால் எல்லா சர்ச்சிலும் சொல்லுவாங்க, தம்பி நீ மாத்திரம் அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா சபை டபுள் ஆயிடும். இன்று சுவிசேஷ கூட்டம் என்று சபைக்குள் வைக்கும் போது என்ன நடக்குது, வெளியில இருக்கக்கூடிய ஆத்மா வரதில்லை. சில சமயத்தில் என்ன மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனையும் அதுதான். இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங் சர்ச்சில் போனா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டது தான் 95% நாங்கள் உட்காந்துருக்கோம். ரட்சிக்கப்படாதால் உள்ள வர மாட்டான். நீங்க ரட்சிக்கப்படாத ஆளை உள்ள கொண்டு வரதும் இந்த காலத்தில் டேஞ்சர். ஏன்னா திடீர்னு நீ ஃபயர் ஃபயர்னு அவன் பார்ப்பான், எங்கடா ஃபயர் ஓடி போயிடுவான். ஏன்னா நம்முடைய சபைகள் சீக்கர் சென்சிட்டிவாக கிடையாது. சீக்கர் சென்சிட்டிவ்னா கர்த்தரை தெரியாதவனுக்கு கர்த்தரை அறிமுகப்படுத்தக்கூடிய கலாச்சாரம் நம்ம சபைகளிலே கிடையாது. திடீர்னு ஒரு தனிய பாஷையில் டேக் ஆஃப் ஆயிடுவான், உணர்வு வந்து வேற மாதிரி ஆயிடும், புதுசாக வரால் என்ன பண்ணுவான், பயந்துருவான். சில சமயத்தில் இது என்ன பண்றாங்க, நம்மள மீடியாலேயே கொஞ்சம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புது ஆட்களை நான் எப்படி உள்ளுக்குள்ள கொண்டு வர்றது? உன்னுடைய நண்பன் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். அப்பொழுது முதலாவது புரிந்து கொள்வது, நம்ம இவ்வளோ நாள் காசு நிறைய செலவு பண்ணிட்டோம், பெரிய பெரிய க்ரூசேட் பண்ணிட்டோம், மீட்டிங்ஸ் பண்ணிட்டோம், அது பண்ணுகிறது மூலமாக வருகின்ற ஆசீர்வாதம் இருக்கிறது. அதில் ரட்சிக்கப்படுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் சொல்வதை போல 2% அதில் ரட்சிக்கப்படுகிறார்கள். மிஷினரி பணித்தளத்தில் அறிவிக்கப்படாத இடத்துல படும்போது ஒன்று. பட் சிம்பிளாக சொல்ல போனால், நீ இருக்கக்கூடிய இடத்துல உன்னை சுத்தீரம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியில் அடுத்த 25 நீ 25 பேரை கொண்டு வந்தீன்னா தமிழ்நாடு. அது ரொம்ப ஈஸி சொல்றது, இதுக்கப்புறமா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன்.